بسم الله الرحمن الرحيم. الله رب العالمين ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கடமையான அல்லாஹ் கொடுத்திருப்பது போன்று இந்த உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு அமானியமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை புத்தகமாய் நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு சொல்லியிருக்கிறார். இந்த உம்மத் எப்பொழுதெல்லாம் வாழ்வில் உயிரினுடைய நிலையை தேடுகிறதோ அப்பொழுதுதான் ரசூலுடைய ஒவ்வொரு காரியங்களை நாம் உறுதியாய் பற்றி பிடிக்கிற பொழுது ரசூலுடைய சொல்லின்படியும் செயலின்படியும் நாம் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது வாழ்வினுடைய ஒவ்வொரு இடத்தில் நாம் உயர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது எவ்வளவு நிகழ்த்தனமோ அதே அளவோ ரசூலுடைய வாழ்வினுடைய ஒரு சின்ன இடத்திலாவது நமக்கு சந்தேகமோ அல்லது பிரிவின் மூலமாய் ரசூலுடைய வாழ்க்கை ஏதாவது வகையில் மனக்கூட்டத்திற்கு ஆராய்ச்சப்படுகிற ஒரு பொறுச்செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகிற பொழுது உலகத்தில் இப்படியே உண்டு என்றால் அதை சாதாரணமான கடந்து செல்வது நினைத்தோமானால் நாம் எவ்வளவு பெரிய உயிரை தேட நினைத்தாலும் ரசூலுடைய ஒரு இருக்கை ரசூலுடைய வாழ்வினுடைய ஒரு பொறுச்செய்தியை நாம் கண்டிப்பாக விட்டுவிட்டு போகிற பொழுது அங்கே நாம் நம்முடைய ஈமானை நம்முடைய நன்மைகளை இன்னும் சொல்வதானால் நம்முடைய வறுமை வரை அத்தனையும் இறந்து விடுவோம் என்பதை குரான் வந்து சொல்கிறது. என இது நமக்கு மட்டுமாக வந்து தூண்டுவதல்ல, உலகில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் எடுத்து சொல்ல வந்த எல்லா அறிவாளர்களுக்கும் அல்லாஹ் ரப்பனாலுமே அவர்கள் கேட்டு வைக்கிற செய்தியில் அவர்களிடம் வாங்கிய உடன்படிக்கையில் இதுவும் ஒன்று என்று நான் சொல்லுவார். இது அசல் அல்லாஹின் நபியை நாம் அனுப்பி எல்லா நபிமார்களும் உறுதியான ஒரு வாக்குறுதியை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். ஒரு சத்திய பிரமாணத்தை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். என்ன சத்திய பிரமாணம் தெரியுமா? உங்களுக்கு என்னுடைய குலத்துக்கு உண்டான செய்திகளும் உங்களுக்கு வரும் என்பதை நான் சொல்லிவிட்டதா அப்படின்னு தொடர்ந்து காட்டுவான். உங்களுக்கு ஒரு தூதுவர் இருக்கிறார். நீங்கள் வாங்கிய காலத்தில் உங்களுக்கு ஒரு ஊர் உண்டு, ஒரு அளவு உண்டு, ஒரு மக்கள் தொகை உண்டு. ஆனால் அதை கடந்து நீங்கள் வாங்கிய காலத்தில் ஒரு உண்மையின் தூதுவர் வர இருக்கிறார் என்பதை நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்துங்கள். அப்படி அந்த தூதுவர் வருகிற பொழுது நீங்கள் அந்த சமயத்தில் வாழ்ந்தால் நீங்கள் எனக்கு ரெண்டு விஷயங்கள் செய்ய வேண்டும். யார் நம்மிடம் அல்ல, உன்னால் வாழ்ந்த எல்லா உலகத்திற்கு வந்த அத்துணை நபிமார்களிடம் அல்லாஹ் வாங்கிய வார்த்தை இது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வாழ்கிற பொழுது அவர்கள் வந்தால் அந்த நபியை நான் அனுப்பி வைத்து அவர்கள் வருவதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் முதலில் அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். யார் நபி? அவர் தன்னை ஒரு கூட்டம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நபிக்கு அல்லாஹ் சொன்னா நீங்க உங்களை மக்கள் நம்பிக்கை கொள்வாங்க, உங்களை ஈமான் கொள்வாங்க. ஆனா நீங்க அந்த நபிக்கு ஈமான் கொள்ளணும். உங்களை ஈமான் கொண்டால் வெற்றி என்று உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம். ஆனால் உங்களுக்கு என்ன மனசுல உறுதியாக இருக்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவது உண்மை, அவர்கள் வருகிற போது நான் ஹயாத்தோடு இருந்தால் நான் ஈமான் கொள்றேன் என்று நீங்க நம்பிக்கை கொண்டாலும் நீங்க நம்பியாக இருக்க முடியும். அடுத்தவருடைய அடுத்த நபிமாருடைய நபித்துவத்தை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டுமானால் ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்டால்தான் அவர்களால் நபியாக வாழ முடியும். அப்படியா? நான் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் எங்கு பெறுவார்கள்தான் கொடுத்திருக்கிறார். அவர்கள் பார்த்ததில்லை, வாழ்ந்த நபிமார்கள் யாரும் கண்டதில்லை. வரை நபியாக வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதுவத்தை எடுத்து சொல்ல வருகிற அவர்கள் கண்டார்கள். நல்லா சொல்லுங்கள் நபி, நீங்க தூதுவத்தை சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு என்ன தூதுவம்? நீங்கள் பின்னால் வர இருக்கிற நபி நீங்க எதுவும் வளர்த்தல் சுரன்ன நீங்கள் அவரோடு இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ரெண்டு கடமையும் அமானிதமாக எனக்கு நீங்கள் உறுதிப்படுத்தினாய், நீங்கள் வார்த்தையை தாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பன் ஆலமீன் உலகில் அனுப்பிய அத்தனை நபிமார்களிடமும் ரசூலுடைய வருகையை உறுதிப்படுத்தியதோடு மட்டுமல்ல, ரசூல் தான் உங்களுக்கும் அவர்களால் வழிகாட்டி என்பதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நபிமார்களிடத்திலேயே எல்லாம் வாக்குறுதியாக எடுத்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை நம்மை எல்லாம் யோசிக்க சொல்கிறார். அப்படியானால் அந்த நபியை பின்பற்றுகிற வாக்கியம்
முந்தைய நபிமார்களை ஈமான் கொண்டிருப்பதோடு இந்த நபியை ஈமான் கொண்டு லாஇலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவின் கீழ் ஒன்றிணைந்து இந்த நபியை பின்பற்றுகிற, இந்த நபியினுடைய குர்ஆனை, இந்த நபிக்கு எல்லாம் வழங்கியிருக்கிற குர்ஆனை ஏற்றுக்கொள்கிற இந்த நபியினுடைய ஒவ்வொரு அசைவிலும்தான் என் ஈமானுடைய பலமும், என் வாழ்வினுடைய தெளிவும், என் வறுமைக்கு உண்டான அத்துணையும், ரசூலுடைய வாழ்வை பின்பற்றுவதில்தான் எனக்கு வெற்றி இருக்கிறது என்று நம்பியிருக்க நம்மிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கடமைகளை சொல்லுவான். நீங்கள் நபிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது அப்படி நபிமாக வருகிற பொழுது இந்த முஹம்மது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டானோ, அதுபோல் நபியின் உம்மத் ஆகிய நமக்கு அல்லாஹ் சுட்டி காட்டுவான் நீங்கள் நபிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. நிறைய கடமைகள், அதில் குறிப்பாய் சில கடமைகள் நாம் அவ்வளவு தூரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டிய விஷயங்கள். முதல் கடமை அறிந்துள்ளார்கள், மின் ஹுகூகின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஈமானு பிஹி, ரசூலுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமையில் உண்டான ஒரு விஷயம் அல் ஈமானு பி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் முழுமையாய் நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூலை முழுமையாய் நாம் ஈமான் கொள்வது ரசூலுல்லாஹிற்கு நாம் செய்கிற ஒரு கடமையில் உண்டானது. நாம தான் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாயகாக இருந்தால் முகமது ரசூலுல்லாஹ். இதே வார்த்தையை நாம் மட்டுமல்ல, ரசூலின் காலத்தில் வாழ்ந்த நல்லவர்களும் கூறினார்கள், நடித்தவர்களும் கூறினார்கள், முனாஃபிக்கங்களும் கூறினார்கள், சந்தர்ப்ப வசத்தினால் எதிரிகளும் கூட தன்னை நல்லவராய் காட்டிக்கொள்வதற்காக வேண்டி நானும் கரிமாவை சொல்லி இருக்கிறேன் என்று நாயகாக இருந்தால் முகமது ரசூலுல்லாஹ் இன்னாவால் கூறியவர் உண்டு. ஆனால் நமக்கு எல்லாம் வித்தியாசப்படுத்துவான், நீங்கள் நபியை நம்பிக்கை கொள்ள வேண்டியது அப்படி அல்ல, நீங்கள் நபியை நம்பிக்கை கொள்ள வேண்டியது அப்படி அல்ல, நீங்கள் அல்லாஹ் ரசூலை அல்லாஹை நம்புவது போன்ற ரசூலை நீங்கள் நம்ப வேண்டும். நான் ஒளியாய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற எதை இறக்கி வைத்திருக்கிறோனோ அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அது அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்பதை, அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதையெல்லாம் நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான். நம்முடைய ஈமான் எவ்வளவு தூரம் ரசூலின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறது என்கிற அடையாளத்தை அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா ரசூலை நாம் பார்த்தவர்கள் அல்ல, ஆனால் அல்லாஹ் பார்க்கும் என்கிற நம்பிக்கையை வாழ்பவர்கள். அது உலகத்தில் வாழ்கிற பொழுது கனவாகட்டும், இதத்தில் வாழ்கிற பொழுது நான் கேட்கிற துஆவின் பாக்கியம் மஹமூதா என்று நாம் கேட்கிற அந்த பாங்கின் துஆவின் பாக்கியமாகட்டும், ரசூலுடைய சஃபாஅத்தை பெறுவோம் என்று நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ரசூலுடைய புனித கரத்தினால் அவங்களுக்கு தனாகத்தின் நீரை வாங்கி அருந்துவோம் என்கிற நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ரசூலுடைய முகப்பத்தின் வாசலினால் அவர்களுக்கு பின்னால் கோலத்தில் உழைகிற பாக்கியத்தை பெறுவோம் என்கிற இந்த நம்பிக்கையெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அந்த ரசூலின் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அளவுகோல் இருக்கிறது. அந்த ரசூலை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்வாராய் காட்டி தருவான். அந்த சஹாபாக்கள் கொண்ட ஈமானை போன்று உண்டான ஒரு ஈமான், ரசூல் கையை தேய்த்து விட்டால், ரசூல் கண்ணை தேய்த்து விட்டால் அங்கே சஹாபாக்கள் இந்த இடத்தில் நின்ற மாதிரியே ரசூலுடைய கட்டளைக்கு செவிசாய்ந்தது போன்று நீங்களும் ரசூலை ஈமான் கொள்ளுங்கள் என்கிற பாடத்தை உள்ளடக்கி வைத்தல்லாம் சொல்கிறான். நீங்கள் முனாஃபிக்குகளை போன்று கேட்பதையெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் நடப்பது போன்று நடப்போம் என்பதை இஷ்டத்திற்கு நடப்பதல்ல ரசூலை பின்பற்றுவது. ரசூலை பின்பற்றுவதில் நான் முழுமையாய் ரசூலுக்கு இணங்கி நடக்கிறேன். ரசூல் எதை சொன்னார்களோ அதில் நான் அப்படியே நிற்கிறேன். அவர் வேண்டும் என்று சொன்னால் நான் எடுத்துக் கொள்கிறேன். அவர் இதை வேண்டாம் என்று தடுத்தால் நான் விட்டுவிடுகிறேன். அவர் இதில் சந்தேகம் இருக்கிறது தவிர்த்து கொள்ளுகிறேன் நான் தவிர்த்து விடுகிறேன். ரசூல் தான் என் வாழ்வினுடைய அத்துறைக்கு முன்னோடி. உலகத்தில் யாரும் எதற்கும் எனக்கு முன்னோடி கிடையாது. ரசூல் இப்படி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் நான் சாப்பிடுவேன். இப்படி சொல்லுங்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன். இப்படி தண்ணீர் பருகுங்கள் என்று சொன்னால் நான் தண்ணீர் பருகுவேன். நீங்கள் பலஞ்சலம் கழிக்கிற ஒரு திருவிழாவை முன்னோக்காது என்று சொன்னால் நான் முன்னோக்கம் பின்னோக்க மாட்டேன். ரசூல் சொன்னால் ஆமன்னா, ரசூல் சொன்னால் அப்படியே நாங்கள் ஈமான் கொள்வோம். ரசூல் சொல்வதில் நாங்கள் எந்தவித சந்தேகத்தின் கண்கொண்டும் பார்க்க மாட்டோம் என்கிற அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் தளர்வடைந்து வருவதுதான். இது போன்ற ரசூலை நோக்கி உண்டான எதிர் பிரச்சாரங்கள் வருகிற பொழுது நாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்கு இன்னும் ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. ஏன்னா ரசூலிடம் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நவநாகரிக உலகத்தில் விலகி விலகி நாம் இருக்கிறோம். அதனால் ரசூலை பற்றி அடுத்தவர் பேசுகிற பொழுதும் கூட நமக்கு வர வேண்டிய ஒரு ரோஷத்தை கூட பத்து பேர் சேர்ந்திருந்து தூண்டினால் தான் அந்த ரோஷத்தை எனக்கும் இருக்குதுன்னு யோசிக்கிறோம். நீங்க அதான் மாறி போனது. இயற்கையாய் வர வேண்டிய ஒரு ரோஷம், இயற்கையாய் வர வேண்டிய ரசூலின் மீது உண்டான ஒரு வேகம் அத்தனையும் அது பத்து பேர் ஒன்று கூடி பத்து பேர் ஒரு குரல் கொடுத்து பத்து பேர் அதுக்கு
வெளி அறிவிப்பு செய்து சொன்ன பிறகு தான் அவர் ரசூலாக தான் நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு யோசிக்கிறோம் நம்மளை. ஏன்னா ஈமானுடைய நம்முடைய பலகீனத்தின் வெளிப்பாடுகள் ரசூலுக்காகவே என்று ஒன்று கூறுகிற இடத்தில் கூட நம்முடைய ஈமானுடைய குறைவினால் கொஞ்சம் நம்மை உசுப்பேற்ற வேண்டிய நம்மை பிறர் பின்னால் இருந்து குத்தி வெளியிற ஒரு தூண்டுதல் தருகிற ஒரு நிலையில் நம்முடைய ஈமான் இருக்கிறது என்றால் கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். இது நாம் ரசூலுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்கிறார்கள் சரியத்தமர். ரசூலை நீங்கள் முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொள்கிற பொழுது அந்த ரசூல் அதுதான் நமக்கு அமானிதம். நாம் உலகில் பிறந்திருக்கிறோம், நாயகனாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ், கபருக்குள்ளே வைக்கப்படுகிறோம். அதே கேள்விதான் திரும்ப வருகிறது, மர் ரப்புக வமன் நபியுக. பதிலை சொல்ல வேண்டுமானால் இங்கே நாயகனாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வார்த்தையாக இருந்த நமக்கு கபருக்குள்ளே மர் ரப்புக வமன் நபியுக என்று கேட்கப்படுகிற பொழுது அதற்கு நான் என் இறைவன் அல்லாஹ், அல்லாஹு ரப்பி, ஓ முஹம்மது நபியி என்றூதுவர் சகதாயிப்பன் முகமது என்று பதில் சொல்ல வேண்டுமானால் இங்கே வாயினால் ஒழிந்து கொண்டிருக்கிற இந்த கனிமாவினுடைய தாக்கம் உள்ளத்தில் இறங்க வேண்டும், செயலாய் மாற வேண்டும், அது விருட்சமாய் நமக்கு ஈமானை கொடுக்க வேண்டும். அந்த ஈமானின் பாக்கியம் ஒவ்வொரு நடையிலும் உடையிலும் பாவனையிலும் செயலிலும் பேச்சிலும் மூச்சிலும் ரசூலாய் கலந்து நின்றால் மட்டும்தான் அந்த ஈமானிய பதிலை நம் அமானிதமாய் கபூருக்குள் ஒப்படைக்க முடியும் என்பதுதான் உண்மை. நாம் எப்படி வாழ்கிறோம் என்கிற அந்த கனிமாவின் அமானிதம் கபருக்குள்ளே நாம் ஒப்படைக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயலும் சொல்லும் மூச்சும் பேச்சும் எல்லாமும் ரசூலாய் கலந்து நிற்கிற ஒரு இடம்தான் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகிற ஒரு அடையாளமாய் நம்முடைய ஈமானில் நான் ரசூலை மிக ஆழமாய் நேசித்திருக்கிறேன் என்பதை விட அவர்களை பின்பற்றி இருக்கிறேன் அந்த ஈமானிடம் இருக்கிறது என்பதற்கும் நான் அடையாளம் நாளை கபரில் வெளிப்பட வேண்டுமானால் ரசூலை ஈமான் கொள்வதில் நாம் முன்னோடிகளாய் அந்த சகாபாக்கள் இருந்த ஒரு உச்சத்தில் நாமும் அந்த ஈமானை பின்தொடர வேண்டிய பாக்கியத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த நசீபை தந்து அருள்வாரியமானார். இது முதல் கடமை. இரண்டாவது ஒரு கடமை ரசூலுடைய நேசம், முஹப்பத். ரசூலுடைய நேசம் இல்லாமல் இந்த மார்க்கத்தினுடைய எந்த செயலையுமே நம்மால் செய்து முடிக்க முடியாது. ரசூலுடைய நேசம் இல்லாமல் மார்க்கத்தின் எந்த செயலை நம்ம செய்து முடிக்க முடியாது. ஒரு தண்ணீர் குடிக்கிறோம், பத்து பேர் சேர்ந்து குடி, பத்து பேர் சேர்ந்து பேசிக்க இடம் உட்கார் இடம் இல்லை, அதே தண்ணி வாட்டில் தொடர்ந்து அப்படியே நின்று குடிக்கிறாங்க. அவர்களை பின்பற்றி குடிக்கிறோம்னா அந்த பத்து பேர் ஒருவர் ரசூலை நேசிப்பவனாக இருந்தால் கீழே அமர்ந்து தண்ணீரை திறந்து உற்று பார்த்து பிஸ்மில்லாஹ் சொல்லி மூன்று விடராய் குடித்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த சுன்னத்தை பின்பற்றி முடிக்கிற இடத்திலே அவன் பார்ப்பான், ஏன்னா நவீன நவாகரிக காலத்துல அப்படி தொடர்ந்துமா குடிச்சுமா தூர போட்டமான்னு இல்லாம உட்கார்ந்து அதை திறந்து உற்று பார்த்து பிஸ்மில்லாஹ் சொல்லி மிடர் மிடரா குடித்து அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணுமான்னு உலகம் கிண்டல் பண்ணும். ஆனால் ரசூலின் நேசம் வேண்டுமானால் சுன்னத்தை பின்பற்றியாக வேண்டும். கூடிய நேசம் வேண்டுமானால் சுன்னத்தை பின்பற்றியாக வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்திற்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரும் கேள்வியில் உண்டு, ரசூலின் நேசத்திற்காய் நாம் எந்த சுன்னத்தில் நாம் அப்படி பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறோம். தொழுகைக்கு வருகிற பொழுது உடையை சரி செய்வதில் ஆரம்பித்து அணிகிற ஆடையில் கூட நாம் இன்னைக்கு கரண்டைக்கு கீழே ஆடை அணிவதை விரும்புகிறோம். இன்னைக்கு எல்லோருமே மாறிவிடுவோம். துணை வரும்போது சில பேர் மடைக்கு தூரம் இல்லை உத்தரோம். ஆனா ரசூல் சொன்னாங்க எப்போதுமே கரண்டைக்கு கீழே ஆடை போகக்கூடாது. அது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல், என்னுடைய சுன்னத்திற்கு மாற்றமான ஒரு செயல் தான் ரசூல் சொல்லலாம். இன்னைக்கு உலகம் விரும்புகிறது, நாம் அந்த ஓட்டத்தில் ஓடுகிற பொழுது ரசூலின் நேசத்தை தேட வேண்டிய இந்த சமுதாயம் இப்படி ஒவ்வொரு செயலாய் சாப்பிடுவதில் எடுத்து பாருங்கள், தூங்குவதில் எடுத்து பார்ப்போம், மலங்கலம் கழிப்பதில் எடுத்து பார்ப்போம், ஒழு செய்வதில் எடுத்து பார்ப்போம், எல்லாமும் உலகம் ஒருபுறம் ஓடும். ஆனால் ரசூலின் சின்னத்து வேண்டுமானால் ரசூலின் முஹப்பத் வேண்டுமானால் இந்த பாதையில் வந்தால்தான் கிடைக்கும் என்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் கட்டளை ஆக்குகிறான், நீங்கள் ரசூலுடைய முஹப்பத்தோடு வாழுங்கள், உலகம் உங்களை நேசிப்பது வேறு, ரசூலின் நேசம் வேண்டுமானால் நீங்கள் இப்படி வாழ்ந்து வாருங்கள், உங்களுக்கு ரசூலின் நேசம் வரும். அந்த நேசத்தின் வெளிப்பாடு நீங்கள் கை தூக்குவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான். நாம் ரசூலின் நேசத்தை சுன்னத்தை பின்பற்றுவதை நாம் ஏதோ ஒன்றில் நினைக்கிறோம். ஆனால் ரசூலின் சுன்னத்தை நாம் பின்பற்ற ஆரம்பித்தோமானால் நம்மை நோக்கி வருகிற எதிரியின் சூழ்ச்சிகளை நாம் தெருவில் இருந்து அதை தெருவில் இறங்கி போராட வேண்டியதல்ல, உள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒரு கையை தூக்கி நாம் அல்லாஹ்விடம் தரம் ஏந்துகிற பொழுது அந்த துஆவின் மகத்துவம் வேறு. மொழியினாய் இருந்து துஆ செய்வது வேறு, ரசூலின் ஆசியத்தினராய் இருந்து துஆ செய்வது வேறு. அல்லாஹ்விடம் அந்த மாற்றம் உண்டு. மொழியினாய் இருந்து துஆ செய்வோனை
அல்லாஹ் துஆக்களை கேட்க செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ரசூலின் ஆசிரியர்கள் துஆவிற்காக கையேந்தினால், ரசூலின் சுன்னத்தை பின்பற்றுவர்கள் கையேந்தினால், அந்த துஆ மிக விரைவாய் உடனடியாய் அவர்களுக்கு எது வேண்டுமோ அந்த மாற்றத்தை கொடுக்கிறது. இதை நாம் வருட காலங்களாய் வருடம் வருடமாய் தெருள் எறிய போராத வாடிக்கையை வச்சிருக்கிறோம்னா, நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், முஅ்மினா இருக்கிறோம், போராடுகிறோம். ஆனால் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பார்ப்போம். ரசூலின் சுன்னத்தை கையில் எடுத்து விட்டு நாம் உலகத்தில் எதை தேடினாலும் அந்த தேடுதல் கஷ்டமின்றி நமக்கு கிடைக்கும். அது அதிகார வர்க்கம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தின் மொத்தமும் அவன் கையில் இருந்தாலும் சரி, அவன் என்ன நோயினை தருவதற்கும் நான் அத்தனை படைப்பட்டாலும் இருந்தாலும் சரி, நம்முடைய ஒரு துவாவிற்கு முன்னால் அவனால் ஈடுபடுத்த முடியாது என்பது பதிலில் இருந்து உலகம் கற்றுத்தருகிற பாடம் என்றார். ரசூலை நேசித்து விட்டு சுன்னத்தை கையில் எடுத்து விட்டு நம்முடைய போர்க்களங்களுடைய ஆயுதங்கள் துஆவின் மூலமாக துவங்கினால் நமக்கு எளிதில் எல்லா மாற்றங்களும் கிடைக்கும். இது நாம் ரசூலின் வழியாக அறிய வேண்டிய ரசூலின் கடமையில் இரண்டாவது கடமை, ரசூலின் முஹப்பத்தோடு வாழ்வது. மூன்றாவதாய் மாற்றம் நமக்கு கற்றுத் தருகிறது, ரசூல் அவர்களுடைய சாமி என்கிற கண்ணியம் எங்காவது சரியுமானால் அந்த சரிவை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த உம்மத்திற்கு உண்டு. ரசூலுடைய கண்ணியத்தில் எவனாவது கை வைக்க நினைத்தால், அந்த கண்ணியத்தை அவன் குறைக்க நினைத்தால், அந்த இடத்தில் இந்த சமூகம் அதை சரி செய்யதாக வேண்டும். அல்லாஹ் இப்படி கூட வார்த்தையை அழகாய் சொல்லுவான். அல்லாஹை வார்த்தையை யோசித்து பார்த்தால் அல்லாஹ் இவ்வளவு அழகாய் வார்த்தையை சொல்லுவான், இந்த தூபாஹி பக்கத்து சகத் குரூபுக்குமா, அல்லாஹ் ஒரு சம்பவத்தை பின்னாசிலோ சொல்லுவான், எடுத்து பார்த்தால் அற்புதமாக அல்லாஹ் படம் எடுத்து காட்டுவான். முதல்ல முஃமின்களாக நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு யாரெல்லாம் உதவிக்கு அளிக்காக தெரியுமா, ஃபஇன் அல்லாஹ் ஹுவ மௌலா, முதல் இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான் ஃபஇன் அல்லாஹ் ஹுவ மௌலா, ரசூலுடைய ஒவ்வொரு இடத்திலும் அவன் தான் முதலில் நிற்கிறான். இரண்டாவதாய் பக்க பலமாய் ஒரு ஜிபிரீல், மலக்குகள் தலைவர் ஜிபிரீல் நிற்கிறார் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். மூணாவதாய் நிற்க வேண்டிய இடத்தில் வசாலிகள் முஃமினீன், சங்கைக்குரிய சாலிஹான முஃமின்களாகிய நாம் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் ரசூலுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் நாங்கள் இறங்கி நிற்கிறோம், நீங்கள் உள்ளே வந்தால் உங்களோடு உண்டான உதவிகளுக்கு நாங்கள் தயார் சொல்லிட்டு அல்லாஹ் வகையில் நீங்க பயந்துடாதீங்க, உங்களுக்கு பின்னால் மலக்கு வழியை படையே வந்திருக்கின்றன. ரசூலின் ஒரு விஷயத்திற்காய் நீங்கள் இறங்க நினைத்தால் முன்னும் அல்லாஹும் ரசூலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய அடியார்வாய் இவரே நிற்கிறாங்க, நடுவுல நீங்க நிற்கிறீங்க, உங்களுக்கு பின்னாலும் மலக்குடைய படை இருக்கிறதுங்கிறாங்க. ரசூலுக்காய் நீங்கள் ஒரு போராட்டத்தை துவங்கினால், ரசூலுக்காய் நீங்கள் ஒரு முன்னெடுப்பை நடத்தினால், உங்களை சுற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குடைய படையும் பாதுகாப்பிற்கு நிற்கிறது. ஏன் தெரியுமா, நீங்கள் கையில் எடுத்திருப்பது ரசூலின் கண்ணியத்தை மட்டுமே நீங்கள் உள்ளத்தில் வாங்கியிருக்கிறீர்கள். ரசூலின் கண்ணியத்திற்கு குறை இறைத்தவனை நான் விட்டுவிடக் கூடாது என்கிற ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அந்த எடுப்பிற்கு பின்னால் உங்களுக்கு நான் அத்துணை உதவிகளும் என் மூலமாய் உண்டு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிற இடத்தில் ரசூல் ஆட்சி சொன்னார்கள், இந்த உம்மத்தை எவ்வளவு தூரம் நம்பி இருந்தால் ரசூலின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. நான் யார் தெரியுமா, ரசூல் இந்த சமுதாயத்தை சொன்னார்கள், ஆன அவுலா பிகுல்லி முஃமினி மின் நஃப்ஸிஹி, ரசூல் யாரிடம் கேட்டு விட்டு சொல்லவில்லை, ரசூல் இந்த உம்மத்திற்காக செய்திருக்கிற அத்துணை கஷ்டங்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தை நம்பி சொன்னார்கள். ஆனா அவுலா பிகுல்லி முஃமினி நஃப்ஸிஹி, நான் யார் என்று என் சமூகத்தில் கேட்டுப்பார், எங்களின் உயிரை விடவும் எங்களின் நபியின் மானம் மரியாதை பெறுவு என்று சொல்கிற உம்மத்தாய் இந்த உம்மத்தில் இருக்கும் நாங்கள் தான். ஆனா அவுலா பிகுல்லி முஃமினி நஃப்ஸிஹி, இதை ரசூல் நம்மை பார்த்து அவர் நம்பிக்கையோடு சொன்னவார்கள். என் ரசூல் உங்களின் தலைவர் யார் எப்படிப்பட்டவர் என்று கேளுங்கள், என் உம்மத் சொல்லும். ஆனா அவுலா பிகுல்லி முஃமினி நஃப்ஸிஹி, எங்களின் உயிர் மான மரியாதையை விட எங்களின் நபியின் கண்ணியம் எங்களின் உயிரை விட வேறானது, எங்கள் சொத்துவத்து கலைவர் வேறானது, எங்களின் குடும்பத்தை விட வேறானது, எங்களின் உயிரும் கூட அவருடைய மான மரியாதைக்கு முன்னால் அதுவும் ஒரு துச்சம் தான் என்கிற வார்த்தை என் சமூகம் சொல்லும் என்பதை ரசூல் நம்மின் மீது ஒரு நம்பிக்கையா சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அந்த நம்பிக்கையை இந்த சமூகம் கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் முழுமையான முறையில் அதனுடைய பலன்களை
நெருங்குவதற்கு நம்முடைய வீரியங்கள் இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. உலகத்தில் நடந்து செல்கிற 6 பேருக்கு ஒருவர் இஸ்லாமியர். 20 கோடி மக்களை கடந்து ஒரு பெரும் ஜனநாயக நாட்டில் ஒரு பெரும் திரளான ஒரு கூட்டமாய் நம்மை அவ்வளவு சீக்கிரமாய் யாரும் நெருங்கி விட முடியாத அளவிற்கு தான் ஒரு பெரும் திரள் இருக்கிறது. ஆனாலும் அடிக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், இடிக்கப்படுகிறோம், ஓரம் கட்டப்படுகிறோம். 20 கோடி மக்கள் நடப்பவர்கள் 6 பேருக்கு ஒருவர் இஸ்லாமியர். ஆனால் நம்முடைய தேவைக்காக வேண்டிய நாம் ரோட்டில் இறங்குகிற போது கூட மதிக்கப்படாமல் ஏதோ ஒரு பிராணி கடந்து செல்வது போன்று கடந்து செல்லப்படுகிறோம் என்றால் எங்கே வளையும்? ஒன்று சேருவதிலும் ஒரே குரல் எழுப்புவதிலும் நாம் 62 கூட்டத்தை கடந்து ரசூலுல்லாஹ் 72 சொன்ன மாதிரி 72 ஒரே காலத்தில் நாம் வாழ்ந்து கொள்ளி ஒரு குரல் எழுப்புவதற்கு கூட எங்க கூட்டத்திலிருந்து குரல் வந்துச்சா, எங்க தலைமையிலிருந்து குரல் வந்துச்சா, அவன் குரல் வந்துச்சா, இவன் குரல் வந்துச்சான்னு குரல் எழுப்புவதற்கு கூட தனித்தனியாக ஒரு லெட்டர் வேலையும் தனித்தனியாக ஒரு ஸ்டாம்ப் வேலையும் வச்சுட்டு அலைஞ்சோம்னா எப்படி நம்முடைய ஒரு குரல் ஒற்றை தலைமை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? 20 கோடி பெரும் ஒரு திறன் இன்னைக்கு தடுமாறி போயிருக்கிறோம். பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய குரல்கள். அது அல்லாஹ்விடம் சென்று அடைகிற அற்புதமான ஒரு குரல், துஆவின் மூலமாய் மிக ஆழமாய் அல்லாஹ்விடம் பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு குரல். ஆளுகிறவர்களுக்கு கூட நம்முடைய குரல் போய் சேர முடியலன்னா நமக்கு அதை விட பெரும் பெரும் விஷயங்கள்லாம் இருக்குங்கிற அளவுக்கு நாம் நபியை ஓரம் கட்டிட்டு போயிருக்கிறோம் அர்த்தம். ஆனா ரசூல் அவ்வளவு தெளிவாய் ஆழமாய் யோசித்து சொன்னார். ரசூலா சொன்னாங்க, ரசூலுடைய வார்த்தையை சொல்வதானால் ரசூல் இவ்வளவு தெளிவாக சொன்னாங்க, விஷயத்தில் யாரும் நோவினை கொடுக்காதீர்கள், அன்றே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி சில கைவர்கள் வருவார்கள், ஆயிஷா ரஜிதாவுடைய மானம் சம்பந்தமாக கூட சில விஷயங்களை எடுத்துரைக்கலாம் நினைத்தார்களோ என்னவோ ரசூல் அன்றே சொன்னார்கள், ஆயிஷா எனக்கு ஆயிஷா ரஜிதாவுடைய விஷயத்துல யாரும் நோவினை தராதீர்கள், நோவினை தந்தால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகுவீர்கள் என்பதை அவர்கள் இன்னைக்கு கண்கூடாக வாங்குகிறார்கள். அவருடைய ஆட்சியுடைய முடிவுரையை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குரல் கொடுக்க வேண்டிய நாமும் ஏதோ ஒரு காரணத்தினால் விலகி ஓடுகிற பொழுது அல்லாஹ் இப்படி வருவான் ஜெய்சுவான் குல்கின் தான் ஆபாவுக்கும் வாபனாவுக்கும் இஸ்வானுக்கும் வாஜுக்கும் வாசியரசுக்கும் உன்னுடைய பெற்றோரோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய குடும்பமோ, உன்னுடைய மனைவிகளோ வாழ்வாருக்கு தரத்துமோகா நான் இப்படி எல்லாம் ரசூலுக்காக இறங்கி போனால் என் செல்வங்களோ இதெல்லாம் அழிந்து போய்விடும் என்கிற ஏதாவது ஒரு காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல நினைக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல ரசூலுக்கு ஒரு இழுத்து வருகிற போதும் கூட எனக்கு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, சொத்து சோகம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, வியாபாரம் இருக்குன்னு ஒதுங்கி போக நினைத்தால் ஹத்தா யாசி அல்லாஹ் யாமிஹி அல்லாஹ் என்கிற நான் யார் என்பதை உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் வாழ்வதே எனக்கு ரசூலுக்காக வேண்டி. அப்படி என்னையும் இந்த சூழையும் விட உங்களுக்கு பெரும் பெரும் வேலை இருக்குது. அது மனைவியின் மூலமாய், பிள்ளையின் மூலமாய், சொத்து சோகத்தின் மூலமாய், பெற்றோரின் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய் என்று நீங்கள் விலகி செல்ல நினைத்தால் பத்தரப்பசு எதிரிகள் மட்டுமல்ல நீங்களும் எதிர்பாருங்கள். அத்தா யாத்திரம் வாங்க வேண்டி படைச்சவன் நான் யார் உங்களுக்கு காட்ட வேண்டிங்கிறான் தான் காட்டி கொண்டிருக்கிறான் தான் உணர வேண்டும். குரல்கள் ஒன்று சேருவது அது யாருக்காகவும் அல்ல, என் ரசூலுக்காய் என் குரலும் அது நாளை சஹீதுடைய அந்தஸ்தை என் குரல் சொர்க்கத்தின் பக்கம் இன்னும் ஒரு 10 அடியை மிக வேகமாக எரிக்க தருவீங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதோடு தான் நாம் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வருகிற பொழுது அத்துளையும் கடந்து நாம் இறங்குகிறோம். அந்த இறங்குதலும் அந்த போராட்டம் அந்த ஆர்ப்பாட்டங்களும் அந்த குரல் ஒலிக்குதலும் உலகத்தில் கேட்கிறதோ இல்லையோ உலகத்தின் பாடை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நாளை நம்முடைய மறுமையும் ஈமானும் அழிவில்லாத ஒரு நிலைக்கு செல்வதற்கு இந்த சமூகம் இன்னும் மிக வேகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு விக்கத்தின் காலத்தில் நாம் எடுத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டங்கள் மிக பெரும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எந்த மாசம் தேவையில்லை, எந்த விதமான பெருமையும் தேவையில்லை, அல்லாஹும் ரசூலும் ஏற்றிக்கட்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு ஒன்றிறங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை அழகுபடுத்தி தரட்டும். வாழ்கிற காலங்களில் எல்லாம் எதிரிகளை எதிர்த்து நிற்பது ஒரு சுகம் என்றாலும் கூட எதிரிகள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சொந்தங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தரட்டும் என்று வாழ்க்கையிலவராக வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.